ஒரு ராத்திரி நடந்த விஷயம். ஜெகதீஷ் டாக்ஸியை ஓட்டிகிட்டு இருந்தான். அவன் ஒரு சவாரிக்காக தேடிக்கிட்டு இருந்தான். ரொம்ப நேரமாக அவனோட எந்த ஒரு கஸ்டமரும் அவனோட காரில் உட்காரலை. அவன் ஒரு சுடுகாட்டுக்கிட்ட தன்னோட காரை நிறுத்திட்டு நின்றுட்டு இருந்தான். இன்னைக்கு எந்த ஒரு கஸ்டமரும் கிடைக்கவே இல்லை. இப்படி போனா நான் என் குடும்பத்தை எப்படி நடத்துறது? பசங்களுக்கு ஃபீஸ் எப்படி கட்டுவேன்? அந்த சமயம்தான் அந்த சுடுகாட்டோட கேட்டு திறக்கிற சத்தம் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் ஜெகதீஷோட கார் கதவை திறந்துக்கிட்டு யாரோ ஒருத்தர் உள்ளே உக்காந்துட்டாங்க. ஜெகதீஷ் என்ன நடக்குதுன்னு திரும்பி பார்த்தான். அப்போ தான் அவனுக்கு யாரோ ஒருத்தரோட குரல் கேட்டுச்சு. ஜெகதீஷ், பின்னாடி திரும்பி பார்க்காத, என்னை பார்க்கறதுக்கு முயற்சி கூட பண்ணாத. உனக்கு உன் பிள்ளைங்களுக்கான ஸ்கூல் ஃபீஸ் தேவையில்லையா? அதை நான் உனக்கு கொடுத்துட்றேன். என்னை செக்டர் 7 கூட்டிகிட்டு போ. அந்த பொம்பளையோட குரல் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஜெகதீஷ் பயந்து போயிட்டான். அவனுக்கு அப்போ தான் தோணுச்சு அந்த குரல் நிச்சயமாக ஒரு லேடியோட குரல் கிடையாதுன்னு. அவன் ரொம்ப அமைதியாக அந்த காரில் போய் உக்காந்துக்கிட்டான். அப்புறம் காரை ஓட்ட ஆரம்பித்தான். ஜெகதீஷ் தன்னோட பயத்தில் வேர்வை கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு. அவன் ரொம்ப அமைதியாக வண்டியை ஓட்டிகிட்டு இருந்தான். அவன் செக்டர் 7 கிட்ட போனான். அதுக்கப்புறம் அவன் தன்னோட காரை நிறுத்தினான். கார் கதவு திறக்கிற சத்தத்தை கேட்ட உடனே அவனோட இதய துடிப்பு வேகமாகிடுச்சு. பயத்தில் அவன் நடுநடுங்க ஆரம்பித்தான். ஜெகதீஷ், பின்னாடி திரும்பாத, நான் இங்கே பணத்தை வச்சுட்டேன். டாக்ஸி கதவை மூடின உடனே ஜெகதீஷ் ஆக்சிலேட்டரை அழுத்தினான். அப்புறம் ரொம்ப வேகமாக அந்த காரை ஓட்டினான். ரொம்ப தூரம் வந்து அவன் தன்னோட காரை நிறுத்தினான். அதுக்கப்புறமா தான் நிம்மதியாக மூச்சு விட்டான். அவன் பேக் சீட்டை பார்த்தபோது அங்கே பணக்கட்டு இருந்தது. அவள் யாரு? அவள் என்ன, மனுஷியா இல்லை பேயா? ஜெகதீஷ் ஒரே குழப்பத்தில் இருந்தான். அதாவது அவனோட வண்டியில் யார் சவாரி பண்ணதுன்னு. மறுநாள் ராத்திரி பணத்தை ஆசையில் ஜெகதீஷ் மறுபடியும் அந்த சுடுகாட்டுக்கிட்ட கேட்டுக்கிட்ட வந்து நின்னான். முன்னாள் ராத்திரி கேட்ட மாதிரி இன்றைக்கும் அந்த சுடுகாட்டோட கேட்டு திறந்த சத்தம் அவனுக்கு கேட்டுச்சு. அப்புறம் ஜெகதீஷோட கார் கதவும் திறந்த சத்தம் கேட்டுச்சு. ஜெகதீஷ், எனக்கு தெரியும் நீ மறுபடியும் வருவேன்னு. ஏன்னா இந்த மனுஷங்களே இப்படி தான், பணம் யாருக்கு தான் தேவையில்லை. என்ன, செக்டர் நம்பர் 7 கூட்டிகிட்டு போ. சரிங்க. இன்னைக்கு முன்னாள் ராத்திரி மாதிரி ஜெகதீஷுக்கு பயம் கிடையாது. ஏன்னா அவன் மனசில் நிறைய பணம் வேணுங்கிற ஆசை இருந்தது. அவன் நல்லா காரை ஓட்டிக்கிட்டு போனான். அவன் காரை செக்டர் நம்பர் 7 நிறுத்தினான். ஜெகதீஷ், பின்னாடி திரும்பி பார்த்துறாத, நான் பணத்தை வச்சிட்டேன். முன்னாள் ராத்திரி மாதிரி அந்த சவாரியும் கீழே இறங்குச்சு. அப்புறம் ஜெகதீஷ் காரை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து புறப்பட்டு போனான். பேக் சீட்டில் ஜெகதீஷுக்கு மறுபடியும் பண நோட்டுக்கட்டு கிடச்சிது. அதை பார்த்துட்டு ஜெகதீஷ் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அப்புறம் தினமும் இது தொடர்ந்துக்கிட்டே இருந்தது. ஜெகதீஷ் பகல் முழுக்க தூங்குவான். ராத்திரி ஆனதும் வண்டியை எடுப்பான். அப்புறம் சுடுகாட்டு கேட்டுக்கிட்ட போய் நின்றுடுவான். ஜெகதீஷ் அந்த சவாரியை செக்டர் நம்பர் 7 கொண்டு போய் விட்டுட்டு வருவான். அப்புறம் தினமும் அவனுக்கு ஒரு நோட்டு கட்டு கிடச்சிக்கிட்டே இருந்தது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஜெகதீஷோட மனசில் அந்த சவாரியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை உருவாச்சு. அவன் அந்த சவாரி கிட்ட கேட்க ஆரம்பித்தான். சிஸ்டர், நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா உங்களை ஒரு கேள்வி கேட்கலாமா? என்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதாவது நான் யாரு, அப்புறம் நான் தினமும் எதுக்காக செக்டர் நம்பர் 7 போறேன்னு தானே? ஆமா சிஸ்டர். சரி, எல்லாத்தையும் சொல்றேன். என்னோட பேரு சந்திரிகா. நான் என் கணவரோட செக்டர் நம்பர் 7 இருக்கிற ஒரு ஃப்ளாட்ல இருந்தேன். நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். ஏன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். ஆனால் திடீர்னு ஒரு சாயந்தரம் நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்தப்ப நான் என் கண்ணால் பார்த்தேன். அதாவது என் புருஷன் என்னோட பெட்லேயே இன்னொரு பொம்பளை கூட இருந்தான். எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. கோபத்தில் எனக்கு புரியவே இல்லை என்ன பண்ணுறதுன்னு. அப்புறம் நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். நான் கோபத்தில் அப்படியே நடந்து ரோடுக்கு வந்துட்டேன். எனக்கு அப்போ கவனமே இல்லை. அப்போ என்ன ஒரு ட்ரக்கு மோதிடுச்சு. டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணாங்க. அப்புறம் என்னோட குழந்தைய காப்பாற்றிட்டாங்க. ஆனால் என்னை காப்பாற்ற முடியலை. நான் என் குழந்தையோட முகத்தை பார்த்ததுக்கப்புறமா இறந்து போயிட்டேன். அன்னையிலேருந்து தினமும் நான் என் குழந்தைய பார்க்கறதுக்காக
நான் செக்டர் நம்பர் 7 போயிட்டு இருக்கேன். அச்சச்சோ, அப்போ உங்களுக்கு முக்தி கிடைக்கவே இல்லையா? ஏன்னா என்னுடைய உயிர் இப்பவும் என் குழந்தைகிட்ட தான் இருக்கு. நான் தினமும் அவனை பார்க்கறதுக்கு போய்கிட்டு தான் இருப்பேன். சரிங்க. ஜெகதீஷ்க்கு அவன் கேள்விக்கான பதில் கிடைச்சிடுச்சு. அப்புறம் அவங்க செக்டர் நம்பர் 7 போய் சேர்ந்துட்டாங்க. சவாரி டாக்ஸியை விட்டு இறங்கிச்சு. ஜெகதீஷுக்கு அவனோட பணமும் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் வரைக்கும் இந்த சவாரியை ஜெகதீஷ் விடுறதுக்காக வருவான். அப்புறம் ஒரு நாள் அவனுடைய அம்மாவுக்கு ரொம்ப உடல்நல சரியில்லாமல் இருந்தது. அவனுக்கு கிராமத்துக்கு போக வேண்டியிருந்தது. அவன் தன்னோட தம்பிக்கிட்ட பேசினான். இங்க பார் ராஜு, நான் அம்மாவை பார்க்க கிராமத்துக்கு போறேன். நீ தினமும் சாயந்தரம் 7 இங்க இருக்கிற சுடுகாட்டு கேட்டு கிட்ட போகணும். அப்புறம் அந்த சவாரிய செக்டர் 7 கிட்ட கொண்டு போய் விடணும். அப்புறம் ஞாபகம் வச்சுக்கோ, பின்னாடி மாத்திரம் திரும்பி பார்க்க கூடாது. அவங்க சீட்ல எவ்வளவு பணம் வைக்கிறாங்களோ அதை நீ எடுத்துக்க. சரிங்க அண்ணே. அந்த சவாரி மனுஷன் இல்ல, பேய். அதனால கவனமா இருந்துக்கோ, அதை பாக்கிறதுக்கு முயற்சி பண்ணாத. ராஜு என்னமோ சரின்னு சொல்லிட்டான். ஆனா அவன் பேய் ஆத்மாவை நம்பக்கூடியவன் கிடையாது. மறுநாள் சாயந்தரம் 7 ராஜு அந்த சுடுகாட்டு கேட்டுக்கு போயிட்டான். கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு இருந்தான். ராஜுவுக்கு அப்பதான் அந்த சுடுகாட்டோட கேட்டு திறக்கிற சத்தம் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் ராஜுவோட கேப் கதவு திறந்தது. அப்புறம் யாரோ உள்ள வந்து உட்காந்தாங்க. பின்னாடி திரும்பி பார்க்காத, என்ன செக்டர் 7 கொண்டு போய் விட்டுடு, உனக்கு உன்னோட பணம் கிடைச்சிடும். சரிங்க. ராஜு வண்டியை ஓட்ட ஆரம்பிச்சான். ஆனா அவன் அந்த சவாரியை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சான். எனக்கு என்னமோ இது பேய் மாதிரி தெரியல. இந்த பயங்கரமான குரலுக்கு பின்னாடி சிரிப்பு சத்தம் அழகானது இருக்குன்னு நினைக்கிறேன். அநேகமா குரல் மாத்தி பேசி என்னை பயமுறுத்துறான்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன, இந்த காலத்துல டயனா பேயா? பின்னாடி திரும்பி பார்க்காத. இல்ல இல்ல, நான் திரும்ப மாட்டேன். ராஜு யோசிக்க ஆரம்பிச்சான். அவன் மனசுல நினைச்சது அவனோட சவாரிக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு. ராஜு வண்டியை ஓட்டிக்கிட்டே இருந்தான். ராஜு யோசிச்சான், அந்த சவாரி யாருன்னு பாக்கிறதுக்கு பின்னாடி ஏன் திரும்பி பார்க்கணும்னு. அவன் ரியர் வியூ மிரரை திருப்பினான். அப்புறம் பின்னாடி உட்காந்துருந்த சவாரியை பார்த்தான். அது பார்க்கறதுக்கே ரொம்ப அசிங்கமான பேயா இருந்தது. அந்த பேய் ராஜுவோட சீட்ல கைய நுழைச்சு அவன் உடம்ப கிழிச்சு அவன் உடம்புல இருந்த அவனோட இதயத்தை அது எடுத்துடுச்சு. யாராவது ஏதாவது எச்சரிக்கை பண்ணாங்கன்னா அத காது கொடுத்து கேட்கணும். ராஜுவை கொன்னுட்டு அந்த பேய் செக்டர் நம்பர் 7 போயிடுச்சு.